ஐயகம் வாழ்க ஐயகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துளி சாதனை மார்க்கம் சமுண்டிபுரம் அறக்கட்டளை அதோடு தொடர்பு கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள் நன்றிகள். இன்னைக்கு நம்ம இந்த கூட்டத்துல சேர்ந்துக்கோங்க அனைவருக்கும் வணக்கங்கள். ஐயா மதன் ஐயா டாபிக்கே அவங்கதான் கொடுத்தாங்க, குருவுடன் அப்படின்ட்டு. இதுவே குருவுடைய ஆணையா நான் ஏத்துக்கிறேன். உங்களோட பேசுறதுக்கு அப்புறம் எனக்கு அப்புறம் ரெண்டு மூணு நாள் அதை பற்றி நினைவாகவே இருந்தது. ரொம்ப நன்றி. இப்ப திரும்பி அதையே கண்டினியூ பண்ணோம்னு சொன்னாரு, அதுவும் குருவாரத்துல, அதுவும் நாளைக்கு வேதாத்ரி மாசத்துல 111வது பிறந்த நாள். ஒரு நல்ல சந்தர்ப்பத்துல திரும்பி மகர்ஷியை பற்றியே நினைக்கக்கூடிய, உங்களுடைய பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்துக்கு மிக்க மிக்க நன்றி. வாழ்க வளமுடன். இன்னைக்கு நிறைய பெரியவங்க எல்லாம் வந்து சாமிஜியை பார்த்திருக்காங்க. எனக்கு வந்து அவங்கள சாமிஜி கிட்ட அழைச்சின்னு போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் எனக்கு கிடைச்சது. ஸோ அதுல சிலதெல்லாம் இன்னைக்கு பகிர்ந்துக்கலாம். அப்புறம் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் முடிஞ்ச அதையும் சொல்லலாம் அப்படின்னு தோணுச்சு. ஒரு தரம் வாசந்தி அப்படின்ட்டு அவங்க ஒரு பெரிய ரைட்டர், தமிழ்ல ஆங்கிலத்துல அற்புதமா எழுதுவாங்க, இந்தியா டுடேவோட எடிட்டரா இருந்திருக்காங்க. அப்புறம் அவங்க விமென்ஸ் லிபரேஷன் மூவ்மெண்ட், பெண்களுக்கு ஒரு உரிமை, அதுக்காக தான் நிறைய ஃபைட் பண்றவங்க. ஸோ அவங்க வந்து நிறைய கதைகள்லாம் எழுதியிருக்காங்க, ஆனந்த விகடன், அதாவது தமிழ் ஆங்கிலத்தில் ரெண்டுத்துலயுமே புலமை, ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் அப்போதான் பார்க்குறேன் நான். இப்போ சாமிஜி கிட்ட அழைச்சின்னு போனோம். அப்போ வந்து என்ன கூட அழைச்சின்னு போக சொன்னாங்க. இப்போ அங்கே போய் சாமிஜியை போய் பார்த்தோம். சாமிஜி கிட்ட அழகாக நிருபர், அதனால நிறைய கேள்விகள் தான் கேட்டுட்டு இருந்தாங்க. நீங்க என்ன உலக சமாதானம்லாம் வருவங்கிறீங்களே, இப்ப பார்த்தா ஒண்ணுமே நடக்கலையே, அது நடக்கிறது, இந்த ஸ்டிக்கல் இருக்குது, எப்படி நீங்க அதை பத்தி எல்லாம் நினைக்கிறீங்க அப்படின்றதுக்கு சாமிஜி பொறுமையா ரொம்ப அழகா பதில் சொல்லிட்டே இருந்தாங்க. அது கேட்கும் போதே இவங்க ரொம்ப கன்வின்ஸ் ஆனாங்க. அதுக்கப்புறம் நாங்க கீழே வந்துட்டோம். அதுக்கப்புறம் அப்படியே சுத்தி பார்க்கலாமா, அந்த நிருபருடைய புத்தி ஒர்க் பண்ணிட்டே இருக்குது அவங்க மைண்ட்ல. ஸோ நிறைய இடத்துல இந்த ஆசிரமம்னா ஆசிரமம் பேருக்கு ஆசிரமா இருக்கும், என்னென்னமோ நடக்கும் இல்லையா, அதனால அவங்களுக்கு அந்த துப்பறிகிற இது கூட இருந்தது, இருக்கும் நிருபர்களுக்கெல்லாம். ஸோ அப்படியே கூட அழைச்சிட்டே போயிருக்கும் போது அப்படியே மாடியில வந்து அப்ப அந்த இது நம்ம இது 2002க்கு முன்னாடி நினைக்கிறேன், அப்ப வந்து அந்த இது கட்டலை, அதனால இந்த மெயின் அரங்கம் கட்டலை அப்போ, அதனால அந்த மாடியில ஒரு இடத்துல கிளாஸ் நடக்கும். அங்க பிரம்மஞானம் கிளாஸ் நடந்துட்டு இருந்தது, ஒரு 400 பேர் இருந்தாங்க. ஸோ அப்படியே நாங்கள் அவங்களை கூட அழைச்சிட்டே போகும்போது கிளாஸ் நடந்துட்டு இருந்தது. திடீர்னு அவங்க வந்து இந்த கிளாஸ்ல உள்ள போய் உட்காரலாமா, அதாவது சொல்லிட்டு போனா இதை ஏற்பாடு பண்ணிடுவாங்கிறதுக்காக இந்த கிளாஸ்ல போய் நம்ம உட்கார முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. நம்மளுக்கு என்ன சாமிஜி இடத்துல என்ன சீக்ரெட் ஒண்ணுமே கிடையாது, அம்மா சாதாரணமா தாராளமா போய் உட்காரலாமா அப்படி நாங்கள் என்டர் பண்ண உடனே அவங்க மேடையில் இருக்கவங்கலாம் கண்டுபிடிச்சிட்டாங்க, இவங்க பெரியவங்க வராங்கன்ட்டு. உடனே சேர் போட்டு அங்கே மேடை இல்லையே, அங்கே லெக்சர் நடந்துட்டு இருந்தது பிரம்மஞானம் கிளாஸ், பக்கத்தில் உட்கார வச்சாங்க. அந்த கிளாஸ் முடியிற மட்டும் ஒரு 15 நிமிஷம் மட்டும் இருந்து அந்த பிரேக்கு அப்புறம் அப்போ கிளாஸ் வந்து பிரம்மஞானம் நடந்துட்டு இருக்கு. இதுல ஆடியன்ஸ் பார்த்தா, அதாவது பார்ட்டிசிபென்ட்ஸ், அதான் சிலதான் கொஞ்சம் ஆங்கில வார்த்தை யூஸ் பண்ணுறா, தப்பா நினைச்சுக்காதீங்க, டக்குன்னு எனக்கு தமிழ் வார்த்தை வருது இல்லை, அதை கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஸோ அன்பர்கள்லாம் உட்காந்துருக்காங்க, 400 பேர் இருக்கும். அந்த 400 பேர்ல இப்பதான் பாக்குறோமே நம்ம, 300 பேர் பெண்கள். அங்கே அடிக்கடி ஜோக் சொல்ல வேண்டியது, ஆண்களுக்கு இனிமேல் சீட் ரிசர்வ் பண்ண வேண்டியிருக்கோம்ட்ட உலக சமுதாய சேவா சங்கத்தில். அந்த அளவுக்கு பெண்கள் உள்ள வந்து ஒரு பெரிய மாற்றம், அது மகிழ்ச்சிக்கு ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அது என்ன சொல்லுவாங்க, ஒரு பெண் வந்து அந்த குடும்பத்துக்கே அவங்க சேரணும்னு பார்ப்பாங்க, ஆண் வந்தா வந்துட்டு போயிடுவார், வீட்டிலலாம் ரொம்ப அதை பத்தி பேசிக்க மாட்டாரு அப்படின்ட்டு சாமிஜி சொல்லுவாங்க. அப்போ 300 பேர் பெண்கள், அதை பார்த்த உடனே அவங்களுக்கு பெரிய ஆச்சரியமா இருந்தது. ஏன்னா இந்த பிரம்மஞானம் அது இதுலாம் பெண்களே கலந்துக்க கூடாது அப்படிங்கிற ஒரு நிலை தான் இப்போ கூட இருந்துட்டு இருக்கு. ஆனால் அந்த மாதிரி சமயத்தில்
பெண்கள் 300 பேர் பிரம்மஞானம் கோர்ஸ்ல இருக்காங்களேங்கிறது ஒரு பெரிய ஆச்சரியமா இருந்தது. அப்புறம் இது பார்த்தாலே தெரிஞ்சது நிறைய பேர் கிராமத்து மக்கள்னு, அவங்க பண்ற ட்ரெஸ் அதெல்லாம் பார்த்தாலே. அது முடிஞ்ச உடனே அப்படி கேட்டாங்க, என்னங்க இந்த பிரம்மஞானம் நடக்கிறதுங்கிறீங்க, சில பேர் எல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்காங்களே பெண்கள் அப்படின்னா. நிறைய பேருக்கு படிப்படிவெல்லாம் கூட இல்லம்மா, ஆனா நல்லா அகத்தாய்வெல்லாம் நல்லா பண்ணி பயிற்சி எடுத்துதான் வந்திருக்காங்க. அவங்கள்ட்ட கேட்டீங்கன்னா பிரம்மத்தை பத்தி விளக்குவாங்க. இதுல சில பேர் ஆசிரியர்களை கூட ஆவாங்க, போய் கிராமத்துல போய் நடத்துவாங்க அவங்க ஊர்ல. ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டாங்க. அப்ப அவங்களே சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்கெல்லாம் இன்னும் பெரிய பெண்களுக்கு விடுதலை வேணும் அப்படின்னு ஏதோ நியூஸ் பேப்பர் எல்லாம் எழுதுறோம், எவ்வளவு பேர் படிக்கிறாங்க அதெல்லாம் ஒண்ணும் தெரியாது. அதான் நாங்க பெரிய காரியம் பண்றதா நாங்கெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம். கனடானா ஒரு கிராமத்துல வேதாத்ரி மகரிஷி பிரம்மஞானங்கிற ஒரு விஷயத்த, அதுல சில ஜாதி தான் கத்துக்கலாம் அப்படிங்கிற இடத்த போய் கிராமத்திலேந்து வரக்கூடிய பெண்களுக்கு பிரம்மஞானத்தை கொடுத்து அந்த பிரம்மஞானத்தை கற்பிக்கக்கூடிய ஆசிரியர்களாகவும் பேராசிரியர்களும் ஆக்குறாரு அப்படின்னா, எவ்வளவு பெரிய ரெவல்யூஷன், எவ்வளவு பெரிய ஒரு புரட்சிகரமான விஷயம். அதை சாமிக்கு சாதாரண சொல்லி பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப நாங்கெல்லாம் பண்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுன்னு இப்ப தெரியுது அப்படின்ட்டு உணர்ந்து சொன்னாங்க. அப்பதான் எனக்கே தோணுச்சு, மகர்ஷி எவ்வளவு பெரிய விஷயத்த ஒரு ஆர்ப்பாட்டம் இல்லாத, இப்ப புரட்சி அப்படின்னா உன்னை கத்தி சேர்ந்த ரத்தம் அப்படின்னு நினைச்சுக்கோம். ஆனா சாமிஜி அந்த புரட்சியை திரட்சி முறையாக, புரட்சி சரியா வராது திரட்சி முறை தான் வேணும்னு சாமிஜி பாட்டிலே சொல்லிருக்காங்க, கர்மயோக பாட்டுல கூட. ஸோ சாமிஜி பெரிய பெரிய புரட்சி பண்ணுவாங்க, ஆனா அதை வந்து ஒரு திரட்சி முறையோட, அதாவது எல்லாரையும் அரவணைச்சு யாருக்குமே துன்பம் கொடுக்காத ஒரு பெரிய மாற்றம் பண்றோங்கிறதே தெரியாத மாதிரி பண்றாங்க பாருங்க. அதுதான் சாமிஜியோட ஒரு கிரேட்னஸ். ஒருத்தர் ஆர்கியூ பண்ணும்போது யாருனா வந்தாங்கன்னா அவர் ஆர்கியூ பண்ண மாட்டார். அவர் சொல்றாரு, ஆர்கியூ பண்ணும்போது ஆர்கியூமெண்ட் ப்ரொடியூசஸ் ஹீட், நான் சொல்றதுதான் ரைட்டு அப்படின்னு நம்மளுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஈகோ இருக்கும், ஆணவம் இருக்கும், அதனால ஒத்துக்க மாட்டோம். டிஸ்கஷன்ஸ் வில் ப்ரொடியூஸ் லைட் அப்படின்னு. ஸோ ஆணவத்தோட யாருனா பேச வந்தாங்கன்னா சாமி ஆமாம் நீங்க சொல்றது சரி அப்படின்வார். ஏன்னா அது வந்து திரட்சி முறையது, ஒவ்வொருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணுங்கிறது இல்லை, அவங்களா ரிசெப்டிவா ரெடியா இருக்காங்கன்னாதான் சாமிஜி சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் இப்ப நிறைய பேர் நம்ம வந்து கடவுள் பக்தியோடு தான் வந்திருக்கோம். இப்போ ராமரை வழிபடுறது, கோவிலுக்கு போடுறது, உற்சவம் போய் பார்க்கறது, அந்த மார்கழி மாசம் பொங்கல்ல கடைசியில போய் சக்கரை பொங்கல் வாங்கி சாப்பிடுறது, இதெல்லாம் நம்ம வீட்டுல பழகிருக்கோம். ஆனா முள்ள 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 அதை தவறுன்னே சொல்லாத, ஆனா பிரம்மங்கிறது எல்லாத்தையும் விட கடந்தது, உருவத்தை வழிபடலாம் ஆனா அது அதனுடைய அர்த்தம் என்னன்ட்டு நம்ம எல்லாரையுமே கன்வின்ஸ் பண்றாரு. ஆனா சைலண்டா அமைதியா, இதுதான் அவர்கிட்ட ரொம்ப பிடிச்ச குணம். அதுதான் நம்ம அன்னைக்கு போன வாரம் கூட போன கிளாஸ்ல கூட பார்த்தோம், துணிவு. ஆனா தான் சொல்றதுல கொஞ்சம் கூட தப்பு இருக்காது, துணிவா சொல்றாங்க கடவுளுக்கு உருவம் இல்லைன்னு, துணிவு ஆனா தெளிவு, அதுக்கு முன்னாடி தெளிவு, அதை துணிவா சொல்லுவாங்க. ஆனா சொல்ற விதத்துல கனிவு பணிவு, நான் சொல்றதுதான் ரைட்டு நீ சொல்றது தப்பு அப்படின்லாம் போக மாட்டேன். நம்ம அளவுக்கு கீழே வந்து இன்னொன்று 5 வருஷம் ஆகும், சரி 5 வருஷம் ஆகட்டும், நீ இன்னைக்கே மாறணும் அப்படிங்கிறது அவர் கொஞ்சம் கூட அவர் மனசுல கிடையாது. அதெல்லாம் அப்படியே பாடி போயிட்டேன். அதுக்கப்புறம் சாமிஜி சொல்றாங்க, அவங்க சொல்லிட்டு இருக்காங்க வாசந்தி, இதை வந்து தானா ஒத்துக்கிறாங்க அந்த மீட்டிங்ல, சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, அப்படியே அவங்க ஆடி போயிட்டு அப்படியே சொல்றாங்க இந்த மாதிரி ஆச்சுன்ட்டு. அதுக்கப்புறம் சாமிஜியை பத்தி ஆர்டிக்கல் எழுதுறாங்க இந்தியா டுடேல, அதுல வந்து ஒரு 4 இடத்துல 92 வயது, அப்போ சாமிஜிக்கு 92 வயசு, 92 வயது வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் அப்படின்ட்டு 4 இடத்துல சொல்லணும் எழுதுறாங்க. அதுல 92 இயர் ஓல்டு வேதாத்ரி மகர்ஷி அப்படின்னு நம்ம எழுதணும். ஆனா அவங்க சொல்றாங்க, இவரை நான் ஓல்டு வயதானவர்னு எழுத முடியாது, என்ன ஒரு சின்ன பையன் இருக்கிற ஆர்வத்தை விட இவருக்கு அதிகமா இருக்கு, அதனால 4 இடத்துலயும் 92 வயது 92 இயர் யங் வேதாத்ரி மகர்ஷி, 92 இயர் யங் வேதாத்ரி மகர்ஷி அப்படின்னு எழுதுறாங்க. அந்த அளவுக்கு வேதாத்ரி மகர்ஷி பத்தி ஒண்ணுமே தெரியாத, அப்புறம் ஒரு துப்பறியற மாதிரி வந்து கன்வின்ஸ் ஆகிட்டு போனாங்க அவங்க பெரிய இன்டெலிஜுவல். இது வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்.
இன்னைக்கு கொஞ்சம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் ஷேர் பண்ணலான்னு பார்க்குறேன். அடுத்தது எஸ்பி முத்துராமலையா வந்திருந்தார், அவருக்கு வந்து இது ஷூட்டிங் ஆழியார் இது மேலே வால்பாறைக்கு போகிறதா இருந்தது. அப்போ இந்த வழியாக போயிருக்காங்க. ஏதோ தியான மண்டபம் அப்படின்னு ஒன்று அவருக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் உண்டு. அப்படியே அவர் வந்து உள்ளே வந்தார். அவர் வந்து வேதாத்ரி மகர்ஷி பற்றி கேள்விப்பட்டதில்லை. அப்போ வந்து அவங்கள்ட்ட வந்து எங்கள்கிட்ட அனுப்பிச்சாங்க, அப்போ ஜெயந்தி மனைவி. ஸோ அவங்க அந்த சமயத்தில் இருந்தாங்க, அவங்களோட பேசிட்டு இருந்த பேசினாங்க. நம்ம சிஸ்டம் பற்றி எஸ்பி முத்துராமன் ஐயாக்கு எல்லாம் விளக்கினாங்க. அவருக்கு இது ரொம்ப பிடிச்சி போச்சு. அம்மா, நான் கட்டாயமாக நான் வந்து இந்த ஃபவுண்டேஷன் கோர்ஸ் 5 நாள் கோர்ஸ் வந்து நான் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனாரு. சரி, இந்த பெரியவங்கலாம் அப்படி சொல்லிட்டு போவாங்கன்னு நினச்சா கோர்ஸ்க்கே வந்து தரப்போம். கொஞ்ச நாளில் வந்து 5 நாள் அட்டன் பண்ணிட்டு இந்த கடைசியில் வந்து அனுபவ உரை 5 பேர் பேர் கொடுப்போம் இல்லையா, அப்போ இவர் சொல்லிட்டார் என் பேர், அவர் பேரையும் கொடுத்துட்டு. ஆனால் அவர் சொன்னார் நான் கடைசியாக பேசுவேன் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டார் இந்த 5 பேரில். அப்புறம் இன்னொரு கண்டிஷன் போட்டார், நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டு இருந்தோம் 5 பேர் பேசணும், பேர் கொடுக்கணும், ஒவ்வொருத்தரும் 3 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தது. இவர் என்ன சொன்னார், நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன், ஒன்று நான் கடைசியாக பேசுவேன், நான் 1:30 பேசுவேன் அப்படின்ட்டாரு. சார் எஸ்பி முத்துராமன் ஐயா வந்து பேச போறாருனாக்கா எல்லாருமே ஆமாம் அவர் பேசட்டும் அப்படின்ட்டாங்க. அவர் வந்து 1:30 பேசினாரு. அப்போ அவர் சொல்றாரு, என்னை வந்து நான் ரஜினியை வச்சு படம் எடுத்திருக்கேன், கமலை வச்சு படம் எடுத்திருக்கேன், நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல் டைரக்டர் அப்படின்லாம் மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எனக்கு நான் வந்து சில இடத்துல எப்படி தோத்துருக்கேன் அப்படிங்கறத நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்லணும். ஏன்னா இது உண்மை பேசுற இடம், வேதாத்ரி மகர்ஷி இருக்கிற இடம், அங்க வந்து நான் எதையும் மறைக்க கூடாது. அதுக்காக தான் நான் டைம் கேட்கறேன். அதை தவிர எனக்கு 70 வயசு மேல ஆயிடுச்சு. ஆனா இங்க நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கீங்க, உங்க வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நான் என்னோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்றேன் அப்படின்ட்டு அதெல்லாம் சொல்லிட்டு அப்போ அவர் சொல்றாரு, இந்த மாதிரி அவரோட மனைவி, இவர் ஷூட்டிங் எங்கெல்லாமோ போவார், அமெரிக்கா போவாரு, நியூசிலாந்து போவாரு, ஆனா அவர் பாட்டுக்கு அவரோட ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரு, அப்படியே போயிடுவாரு. அதனால எங்கேயும் கூட எல்லாம் அழைச்சிட்டு போனது கிடையாது. அந்த மாதிரி தோணக்கூட இல்லையா, அதாவது எங்காவது ஆணாதிக்கம் இருக்குன்னு பாருங்க நம்ம சமுதாயத்துல, இந்த மாதிரி ஒய்ஃப் எங்கேயான அழைச்சின்னு போய் காமிக்கணும்னு கூட எனக்கு தோணல. அப்புறம் அவரோட கிரேட் அதெல்லாம் வந்து தானா ஒத்துக்கிறாரு. அப்புறம் அவங்க வந்து சொன்னாங்களா, எனக்கு ஒரு தினம் மட்டும் எங்கேயான ஒரு இடத்துக்கு அழைச்சிட்டு போங்க, ஏதோ ஒரு ஊர் சொன்னாங்க வெளிநாடோ எங்கேயும் தெரியல, அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நான் அடுத்த வாட்டி ஒரு இப்போ எனக்கு ரொம்ப பிஸியா இருக்கேன், அடுத்த தினம் ஒன்று அழைச்சிட்டு போறேன் அப்படின்னு சொன்னாராம். இது ஒண்ணு. அது தவிர அவரோட பசங்கள்லாம், இவர் எவ்வளவு பிஸியா இருந்தார் அப்படின்னா அவரோட பசங்கள்லாம் என்ன கிளாஸ் படிக்கிறாங்கன்னு கூட அவருக்கு தெரியாது. அதனால யாருன்னா வந்து கேட்டாங்கன்னா, ஐயோ உங்க பையன் 2 பசங்க இருக்காங்களே அவங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டா நான் ரொம்ப கிளவரா என்ன பதில் சொல்ல அந்த பசங்களே கூப்பிடுவேன், டேய் இங்கோடா அவர் கேட்கிற பாரு என்ன கிளாஸ்ன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி சமாளிப்பேன். எவ்வளவு வந்து ஆத்மார்க்கமா எல்லாம் ஒத்துக்கிட்டாரு அப்படின்ட்டு. ஸோ இந்த 2 பசங்களும் எந்த காலேஜ்ல என்ன படிக்கிறாங்க எந்த கிளாஸ் படிக்கிறாங்கன்னு கூட தெரியாத நான் வாழ்ந்திருக்கேன். இது வாழ்க்கையில வந்து சக்சஸ் ஆகுது. நம்ம குடும்ப அமைதி அதெல்லாம் கேட்கும் போது நான் எவ்வளவு பெரிய தவறு பண்ணியிருக்கேன் இப்ப தெரியுது. இப்ப இந்த பசங்க எல்லாம் போயிட்டாங்க, கல்யாணம் ஆகி போயாச்சு, இப்ப என்ன, இப்ப நான் இனிமே இதை நினைச்சு என்ன பண்ண முடியும், அவங்க கூட இருக்கும் போது நான் அவங்களும் கவனிச்சனா, நான் ஒரு அப்பாவா இருந்திருக்கனா, ஒரு கணவனா இருந்திருக்கனா, இப்ப எனக்கு வந்து குத்துறது நெஞ்சு. அதனாலதான் நான் வந்து ஓப்பனா உங்கள்கிட்ட பேசணும்னு தான் 1:30 கேட்டிருக்கேன். இந்த தவறை நீங்க எல்லாம் பண்ண வேண்டாம், உணர்ந்து சொல்றேன். தான் குடும்பம் சுத்தம் சாமிச்சு சொல்றது வெளியில நான் ரொம்ப சக்சஸ்ஃபுல் நீங்களாம் நினைக்கிறீங்க, எனக்கு வந்து இப்ப எவ்வளவு ஒரு தாக்கம் இருக்கு, அதை நான் சரி கூட பண்ண முடியாது. இப்ப என் பையனா 45 வயசு இருப்பான், அவனை வந்து நான் என்ன கொஞ்சம் இருக்க முடியும், இப்போ அவன் பிஸியா இருப்பான், இப்போ இட்ஸ் டூ லேட் ஃபார் மீ ரியலைஸ் நீங்கள். சரி, அதுக்கப்புறம் இந்த மனைவி ஃபாரின் கைச்சின் போனேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருந்தாரா, ஆனா அது நடுவில் அவங்க மனைவிக்கு உடம்பு சரியில்லாதப்ப இறந்து போயிட்டாங்க. அவர் வந்து இன்னும் அதை ஃபீல் பண்ணி ஆல்மோஸ்ட் வந்து அழற ஸ்டேஜுக்கு வந்துட்டது. நான் அப்ப என்ன சக்சஸ் நான் லைஃப்ல பண்ணியிருக்கேன், மனைவிக்கு ஒரு ஆசையா ஒன்று கேட்டத, அதுவும் இத்தனை நாள் கேட்காத கேட்டிருக்காங்க, எனக்கு அது உணரக்கூட நான் இன்னும் பெரிய படம் எடுக்கிறது. ஒரு மனைவியோட உணர்வு கூட என்னால புரிஞ்சுக்க முடியல, பசங்களோட உணர்வை புரிஞ்சுக்க முடியல,
அவங்களை ஒரு அப்பாவை நான் கவனிக்கல, அது இந்தியானா ஒரு பாவமணிப்பா நான் பேசினேங்க, அப்பதான் எனக்கு அவங்க கொஞ்சமான சாந்தி ஆகும், ரொம்ப டச்சிங். அப்ப அதை பாருங்க எவ்வளவு பெரிய மனிதர்கள் தான் கூட. இன்னைக்கு சாமிஜி நிறைய லெக்சர் அப்பெல்லாம் வயசாயிட்டதுனால சாமிஜியே முன்னெல்லாம் எல்லா கிளாஸும் அவங்க எடுப்பாங்க, அவங்க எடுப்பாங்க, அழகரையா எடுப்பாங்க, அவங்க அந்த மாதிரிதான் இருக்கும். ஆனா வயசா முடிஞ்சதுக்கு அந்த கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறம் ஒரு கிளாஸ் மட்டும் எடுத்துட்டு போயிடுவாங்க, மீதி நாங்கள்லாம் கூட கிளாஸ் எடுத்திருக்கோம். அதுலயே வந்து இவர் இவ்வளவு இம்ப்ரெஸ் ஆகி இந்த மாதிரி ஆயிருக்கு. பாமர மக்களும் புரிஞ்சுக்கிறாங்க, அந்த கிராமத்துல இருந்து வந்த படிப்பறிவு இல்லாதவங்களும் சுவாமிஜியோட பிரம்மஞானத்தை புரிஞ்சுக்கிறாங்க. சமுதாயத்துல ரொம்ப மேல்நிலையில இருக்கவங்க, ரொம்ப படிச்சவங்க, அவங்களும் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க பாருங்க. இது ஒரு பெரிய விஷயம். பக்தி மார்க்கம்னா சில பேர் ஒத்துப்பாங்க, ஞான மார்க்கத்துல இருந்து ஒத்துக்க மாட்டாங்க. ஞான மார்க்கத்துல ஃபாலோ பண்றவங்க பக்தி வந்து அதை பத்தி கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா மகர்ஷி வந்து எல்லா விதமான மக்களையும் ஈர்க்கிறாரு. ஆனா அவர் சொல்ற வார்த்தையெல்லாம் ஒண்ணும் கஷ்டமா இருக்காது. ஆனா தத்துவங்கள் உயர்ந்திருக்கும், ஆனா அந்த தத்துவம் எல்லாரும் புரியுற மாதிரி இருக்கும். ஏதோ அக நானூறு, நானே தமிழ் ரொம்ப படிச்சுருக்கேன், அதெல்லாம் படிச்சு எனக்கு புரிய மாட்டேங்குது. அதே சாமிஜியோட கவிதை சாதாரணமா இருக்கிறவங்களுக்கு புரியுது. நான் ஒரு தான் சாமிஜிகிட்ட கேட்டேன், சாமிஜி எப்படி நீங்க இந்த மாதிரி ஆங்கிலத்திலேயோ தமிழ்லேயோ எளிமையான வார்த்தைகள்ல எப்படி இவ்வளவு பெரிய விஷயத்த சொல்றீங்க அப்படின்னு நான் கேட்டேன். இப்ப சாமிஜி சொல்றாங்க, எனக்கு காம்ப்ளிகேட்டட் வார்த்தையெல்லாம் தெரியாதுப்பா அப்படின்னு ஜோக் அடிப்பாங்க. ஆனா சாமிஜிக்கு அந்த வார்த்தையெல்லாம் தெரியாதான். அது வந்து அந்த அன்பு நம்மளுக்கு கீழே இறங்கி சொல்றாங்க அவ்வளவுதான். இதே சமயத்துல இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வரும்போது கொஞ்சம் நான் வேற ஒன்று சொல்லிட்ட அப்புறம் திரும்பி அடுத்த இவர் பிஏபி கிட்ட போறேன். ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, சயின்ஸ் கான்ஃபரன்ஸ். நம்ம சொல்றாங்க நாங்க இனிமேல் காம்ப்ளிகேட்டட் வார்த்தை யூஸ் பண்ண மாட்டேன்ட்டு. ஆனா இந்த சயின்டிஸ்ட் எல்லாம் வராங்களே அவங்களுக்கு இந்த பெரிய வார்த்தை யூஸ் பண்ணாதான் ஒத்துப்பாங்க, ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டா அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்வாங்க. அப்போ ஒரு டைட்டில் கொடுக்க வேண்டியிருந்தது அந்த கான்ஃபரன்ஸ், சாமியோட டாபிக். அந்த டாபிக் அதாவது இறைநிலையுடைய இறைநிலையை பற்றிய விளக்கம் இந்த கான்ஃபரன்ஸ்க்கு. அதுக்கு சாமி என்ன டைட்டில் கொடுத்தாங்க தெரியுமா? கான்சென்சியஸ் கான்சியஸ்னஸ். என்னது கான்சென்சியஸ் கான்சியஸ்னஸ்? அதாவது கான்சியஸ்னஸ்னா அறிவு, இந்த பேரறிவு இது கான்சென்சியஸா இருக்கணும். அதாவது அதுல கான்சியன்ஸும் இருக்கணும், அதாவது யாருக்கும் துன்பம் கொடுக்கக்கூடாது அந்த மாதிரி. இந்த டைட்டில் கேட்டா ஆடி போயிட்டு வந்தாங்களாம், அது அர்த்தமே புரியறதுக்கு. அதே மாதிரி கான்சியன்சியஸ் கான்சியஸ்னஸ் அண்ட் கிராவிட்டி ஆஃப் கிராவிட்டி, அதாவது கிராவிட்டினா ஈர்ப்பு ஈர்ப்பு தன்மை இல்லையா, சென்ட்ரல் கிராவிட்டி சொல்லுவாங்க. ஆனா அந்த கிராவிட்டிங்கிறது விஞ்ஞானிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, ஒரு பொருள் இன்னொரு பொருளை ஈர்க்கும் அதுதான் கிராவிட்டி. அந்த எஃப் இஸ்இக்வல் டு m1 m2/d² சொல்லுவாங்க. ரெண்டு பொருட்கள் இருந்தால் அதனுடைய வெயிட் மாஸ் அது எவ்வளோ ஜாஸ்தியாக இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும், எவ்வளவு தூரம் இருக்கோ அவ்வளோக்கு அவ்வளோ ஈர்ப்பு சக்தி குறைச்சலாக இருக்கும். அதுதான் நியூட்டன்ஸ் ஈக்குவேஷன். அதாவது ஈர்ப்பு சக்திங்கிறது பொருள்னால ஏற்படுறது, அந்த பொருட்கள் எவ்வளோ கனமானதோ ஈர்ப்பு சக்தி ஜாஸ்தியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் நியூட்டனுடைய தத்துவம். ஐன்ஸ்டீன் தான் இல்லை ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் எஃபெக்ட் பண்ணும் அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. நான் இப்போ பிரம்மஞான கிளாஸ் எடுக்க போறதில்ல, அது அப்பெண்டிங் வந்து அப்பெண்டிங்ல கேளுங்க, இது ஜஸ்ட் ஒரு இதுக்காக சொல்றேன். ஆனால் சாமிஜி என்ன சொல்றாங்க, இந்த கிராவிட்டிங்கிறது நீங்க தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்கப்பா, எல்லாத்தையும் அரவணைச்சிட்டு இருக்கு பாரு அந்த பேராற்றல், அதுதான் கிராவிட்டி. இந்த கிராவிட்டி அவ்வளவு பெரிய விஷயங்கிற அது வந்து ரொம்ப ஆழமான விஷயம், ரொம்ப கிரேவ் மேட்டர் அப்படின்னு நீங்கெல்லாம் இன்னும் புரிஞ்சுக்கல விஞ்ஞானிகள் கூட அப்படிங்கறது அர்த்தம். இந்த கிராவிட்டி ஆஃப் கிராவிட்டி அது புரியல. அதே மாதிரி கான்சியன்சியஸ் கான்சியஸ்னஸ் இந்த மாதிரி ஒரு டைட்டில், இது மட்டும் நான் வந்து ஒரு ஆன்மீகவாதி இந்த மாதிரி பேசினதை கேட்டதில்லை, எல்லாம் ஆக்ஸ்ஃபோர்ட் அந்த மாதிரி படிச்சவங்கலாம் கூட. அதே மாதிரி சயின்டிஸ்ட்லாம் கூட இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை கேட்டிருப்பாங்களா, அதன் அர்த்தம் புரியுமா, அதனோட கிராவிட்டி புரியுமா அப்படின்னு ரொம்ப சர்வசாதாரண டைட்டில் கொடுக்குறாங்க. அதாவது சுவாமிஜியோட கிரேட்னஸ் நான் என்ன நினைக்கிறேன், எந்த ஆடியன்ஸோ அவங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆட்டோமேட்டிக்கா சாமிஜி அந்த மாதிரி வார்த்தை வருது. அதாவது அந்த வான்காந்தத்தோட கலந்துடுறாரு சாமிஜி, அதனால
யாருக்கு என்ன போய் சேரணுமோ எப்படி சொன்னா ஏத்துக்குவாங்களோ அப்படிங்கிறது ரொம்ப நேச்சுரலா இன்ட்யூஷன் உள்ளே இருந்து அவருக்கு வந்து அந்த டியூஷன் கிடைச்சிருக்கு அப்படிதான் தோன்றது. இதுக்கு ஆப்போசிட் தான் இன்னொரு இடத்துல என்னாச்சு, அன்னைக்கு வந்து என்னுடைய மனைவி நான் சாமிஜி உட்காந்து பேசிட்டு இருக்கோம் ராஜசேகர். சாமிஜி வந்து 5 மணிக்கு கிரவுண்டுக்கு போவாங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு செவ்வாய் புதன்லாம் அவங்களுக்கு தெரியும் நிறைய பேருக்கு. சாமிஜி கடைசி சில வருடங்கள் உடம்பு சரியில்லாமல் இருந்தது, வாக்கிங் போற சொல்லியிருந்தாங்க டாக்டருங்கிறதுக்காக. 5 மணிக்கு ஒரு 3 ரவுண்டு இந்த அறிவித்தூர் கோயில் அந்த கீழே வளாகத்தை வருவாங்க. இப்போ நிறைய பேர் நம்ம மக்கள்லாம் 5 மணிக்கு அங்கே வந்து நின்றுடுவாங்க அந்த சாமிஜி 3 ரவுண்ட் போறது வந்து பாக்குறதுக்காக, ஏன்னா அப்புறம் சாமிஜி ரூம் போயிடுவாங்க. அப்ப அந்த மாதிரி ஒரு 3 ரவுண்டு அப்படி போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு செவ்வாயோ புதனோ, அதனால ஒரு 7 பஸ்ஸில் திருப்பூர்ல இருந்தும் இன்னும் தள்ளியில இருந்து சில இடத்துல வராங்க திருப்பூர்னு நினைக்கிறேன் ஈரோடும். அங்கேருந்து ஒரு 7 பஸ் போட்டு அங்கே வராங்க சாமிஜியோட லெக்சர் கேட்கறதுக்காக. அப்போ அந்த அங்கே வர போறாங்க, அவங்கள வந்து உக்காந்துட்டாங்க. என்ன சாமிஜி அந்த 3 ரவுண்ட் போயிட்டு உள்ள வந்து பேசுறேன். அப்போ அப்படியே நாங்கள் 3 ரவுண்ட் போகும்போது சாமிஜி யோசிச்சுட்டு இருந்தார். உடனே மனைவி கேட்டாங்க, சாமிஜி என்ன யோசிக்கிறீங்க அப்படின்னு. இல்லை இன்னைக்கு வரப்போறாங்களே, இன்னைக்கு இல்லை இல்லை அடுத்த நாள் வரப்போறாங்க, கரெக்ட் அடுத்த நாள் வரப்போறாங்க. இது வந்து மண்டே பேசிட்டு இருந்தோம், டியூஸ்டே வரப்போறாங்க, இல்லை நாளைக்கு அவங்களாம் வரப்போறாங்க, அவங்களுக்கு வந்து என்ன பேசுறது அப்படிங்கிறத பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன். கோவப்பதிவை பற்றி பேசப்படுறேன், அதை பற்றி யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு. உடனே கேட்டாங்க, சாமிஜி உங்களுக்கு என்னத்தை யோசிக்கணுமா, நீங்க தான் இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, உங்களுக்கு என்னத்தை யோசிக்கணும் இதை பற்றி அப்படின்னா சாமிஜி சொல்றாங்க, இல்லம்மா யார் வருவாங்களோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சொல்லணும் இல்லையோ அப்படின்னாங்க. எங்களுக்கு ஒன்றும் புரியல, என்ன கோவப்பதிவுனா நம்ம எல்லாம் டப்பா அடிச்சிருக்கோம் இல்லையா, மேல் பதிவு இது எவ்வளோதானே சொல்லணும், இது என்ன அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். நம்ம ரொம்ப அசால்ட்டா போயிடுறோம், எல்லாம் நிறைய வாட்டி படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நம்ம போயிடுறோம். ஆனா சாமிஜியோட மனநிலை பாருங்க, லெக்சர் கொடுக்கும்போது அடுத்த நாளைக்கு அடுத்த நாள் நாங்க வந்து நாங்களும் அந்த கிளாஸ்ல போய் உட்காரணும். பார்த்தா அன்னைக்கு கிராமத்துல நிறைய பேர் வந்திருக்கு, பஸ் போட்டு வந்திருக்காங்க. அன்னைக்கு லெக்சர் வந்து பாவப்பதிவை பேசும்போது சாமிஜி ரொம்ப டீப்பாவே போல, ரொம்ப மேலோட ரொம்ப எல்லாருக்கும் புரியுற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டு போயிட்டாங்க. இன்னும் கோட் பண்ணல, இது பண்ணல, அது பண்ணல. அப்போதான் யோசிச்சோம், சாமிஜி யோசிக்கிறாங்க யார் வரப்போறாங்கன்ட்டு கூட அதுக்கேற்ற மாதிரி தன்னை தயார் பண்ணிக்கிறாங்க. பாருங்க எனக்கு எல்லாம் தெரியுங்கிற அந்த நினைவே இல்லாத வரவங்களுக்கு எப்படி சொன்னா நல்லா இருக்கும்ங்கிறத பத்தி சிந்திக்கிறாரு பாருங்க, இதுதான் அவரோட கிரேட்னஸ். அப்ப அந்த லெவலுக்கு வராரு வந்து சொல்றாரு, அதாவது இந்த ஐக்கியம் மாறுதுங்கிறது. இப்ப சொல்றாரு பாருங்க, குளிக்கும் போது நீங்க தண்ணியோட ஐக்கியம் ஆயிடும், சாப்பிடும் போது அந்த சாப்பாடு நான் ஆயிட போறேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்ன சாப்பிடணும் எப்படி சாப்பிடணும் காய்கள் சொல்லி கொடுக்காரு பாருங்க. அது அந்த மாதிரி வாழ்ந்துருக்காரு, புதுசா சொல்லல. நம்மளுக்கு சில சமயம் தோணும், சில சமயம் தோணாது, பல சமயம் தோணாது. நான் என்ன மாதிரி உங்கள்ட்ட சொல்றேன், உங்களை பத்தி சொல்லுங்க. நானு இப்போ எப்பவும் நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது மட்டும் சாமிஜி நினைச்சுப்போம், சாமியை நினைச்சுப்போம். அப்புறம் என்ன நல்லா ஆயிடுச்சுன்னா உன்ன என்னோட கர்வம் வந்து நான் கூட படிச்சிருக்கேன் அப்படின்னு நம்ம நான் வந்துடுவேன். அந்த மாதிரி இல்லாத அப்படியே சில சமயம் நினைக்கும் கூட அழுக வந்துடும். சரி அடுத்தது சுகி சிவமயம், அவங்க அவர் வந்து மஸ்கிட், நான் அப்போ வந்து கவர்மெண்ட்ல இருந்து எனக்கு மஸ்கிட்ல ஒரு கொஞ்சம் வருஷம் டெபுடேஷன்ல அங்க போயிருந்தேன். நான் ஒமான்ல அங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த்ல ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆஃபீஸர் அங்க போயிருந்தேன். அங்க போயிட்டு அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம வீட்லேயே ஒரு மன்றம் நடத்திட்டு இருந்தோம். அதுல இருந்தா எனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தியாச்சு. நம்ம வீட்லயே மன்றம் இருக்கும். அப்போ சுகி சிவமையா அங்க வராங்க மஸ்கிட்டுக்கு. அப்ப நாங்க எல்லாம் யார் வந்தாலும் இந்த மாதிரி வந்திருக்காங்கன்னா ஆன்மீகம்னா சாமிஜி சொல்லுவாங்க, யாரும்னா போய் கேளுங்க. நானே சாமிஜி இருக்கும்போது சாமிஜிட்ட கேட்டுட்டு ஐயா இன்னைக்கு இவர் சென்மையானந்த பேசப்படுறாரு நான் போயிட்டுறேன் அப்படின்னா, அதாவது ஒரு ஒன்றும் ஃபீலே பண்ண மாட்டார் அவருக்கெல்லாம். நான் அவர்கிட்ட சொல்றேமே, குரு கிட்ட போய் சொல்றேமே இப்போ அப்படின்னு எனக்கும் தோணாது. அந்த மாதிரி ஒரு ஃப்ரீடம் கொடுப்பாங்க, கெட் நாலேஜ் ஃப்ரம் எவ்ரிவேர், எங்கேன்னா நாலேஜ் எடுத்துக்கோ அப்படிங்கிறது தான் சாமிஜியோட தத்துவம். நான் சொல்றதுதான் அப்படிங்கிறதே கிடையாது. அப்போ இந்த மாதிரி சுகேஷன் வரும்போது நாங்க எல்லாருமே என்ன தமிழ்நாட்டுல இருந்து வந்து பேச போறாருனாக்கா நம்மளாம் அதுவும் சுகேஷன் மாதிரி அங்க குரூப்பா நாங்க என்ன பண்ணோம், குரூப் மெடிடேஷன் எல்லாம் முடிச்சுட்டு லெக்சர் கேட்கறதுக்கு போறோம்.
அன்னைக்கு வந்து ஆதிசங்கர் அத்வைதத்தை பத்தி பேசுறாரு. பேசிட்டே இருக்கும்போது கனெக்ஷனே இல்லை. ஆனா திடீர்னு அவர் என்ன சொல்றாரு, இந்த இது குண்டலினி யோகத்தை பத்தி அவரே சொல்றாரு. குண்டலினி யோகத்தை பத்தி சொல்லும் போது இந்த மாதிரி குண்டலினி யோகத்தை வந்து அதுக்கு எழுந்து மேலே ஏற்றிடுவேன் அப்படி இப்படிலாம் சொல்றாங்க, அந்த மாதிரிலாம் மாட்டிக்காதீங்க, அதெல்லாம் ரொம்ப பவர்ஃபுல் எனர்ஜி, அதெல்லாம் கஷ்டம், கஷ்டமான விஷயம், கண்ட்ரோல் இருக்காது. அன்னைக்கு வந்து அந்த டாபிக்கே கிடையாது, ஆனா ஏதோ ஒரு கனெக்ஷன்ல அவர் பேசும்போது இந்த மாதிரிலாம் சொல்லிட்டார். இதெல்லாம் சொல்லி லெக்சர் முடிஞ்சது. அப்புறம் நாங்க லெக்சர் பேசி முடிஞ்ச உடனே நாங்க போய் பக்கத்துல அப்படியே அவர்கிட்ட போய் பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு ஏன்னா எங்க எல்லாருக்குமே அவர் ஹீரோ, ஸோ பேசிட்டு நாங்க பாட்டுக்கு வந்துட்டோம். ஆனா நாங்களும் டிஸ்கஸ் பண்ணோம், ஆனா இந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஓகே அவருக்கு அந்த மாதிரி இம்ப்ரெஷன் இருந்திருக்கும், எத்தனை பார்த்துட்டு வராது, அவர் தெரிஞ்சிருக்காரு அப்படின்ட்டு அதாச்சு. எனிவே நம்மளாம் அதை கன்வின்ஸ் ஆகல, நம்மளுக்கு விஷயத்த கேட்டு வந்துட்டோம், நல்லா இருந்ததுன்ட்டு. அடுத்த வருஷமும் சுக்ரீஷம் ஐயா வேறு வருஷம் வருஷமும் வருவாங்க ஐயா, எல்லா இடத்துக்கும் போயிட்டு வருவாங்க. வந்தாருன்னா கூச்சகமா இருக்கும். அடுத்த வருஷமும் வருவார். திரும்பி நாங்கள்லாம் அதே மாதிரி நம்ம குரூப் மீட்டிங்ஸ்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் அங்கே போய் அந்த லெக்சர் கேட்கறதுக்கு போறோம். அன்னைக்கு அவர் சொல்றாரு, ஒரு விட கனெக்ட் பண்றதா சொல்றாரு. திரும்பி வேற ஏதோ டாபிக், அதுவும் கனெக்ட் கனெக்ஷனா இல்லை, திடீர்னு அவர் சொல்றாரு, குண்டல் நியோகம் நான் சொல்லிருந்தேன் டேஞ்சரஸ் தான் அப்படின்ட்டு. ஆனா வேதாத்ரி மகர்ஷின்னு ஒருத்தர் இருக்காரு, கொஞ்சம் கூட நான் எக்ஸாஜரேட் பண்ணலைங்க ஐயா, டைரக்டா என்ன நடந்தோ சொல்றேன். வேதாத்ரி மகர்ஷின்னு ஒருத்தர், நாங்க போன வருஷம் நாங்க மீட் பண்ணும்போது கூட நாங்க வேதாத்ரி மகர்ஷின் வந்திருக்கோம் அதெல்லாம் சொல்ல, ஏன்னா இவர் தான் குண்டல் யோகம்னு பிடிக்காதுன்னு அதுக்கு அதை பத்தி சொல்லணும் நாங்க சொல்லவே இல்லை. நானே அடுத்த வருஷம் வந்து இந்த மாதிரி வேதாத்ரி மகர்ஷின்னு இருக்காங்க, அவர் வந்து இந்த குண்டல் யோகத்தை எளிய முறையில சொல்லி கொடுக்குறாரு, அதை பயிற்சி பண்ணவங்களுக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப ஆனந்தமா இருந்தது. சரி, நான் அதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் 92 to 97 அந்த 5 வருஷம் நாங்க இருந்தேன். அப்போ இது 2 வருஷம் ஆயிருக்குது. அப்புறம் நான் 2000 வந்து ஆசிரம் ஜாயின் பண்ணிட்டோம், நானும் மனைவி ராஜசேகர்லாம். அப்போ அப்போ பேசும்போது தான் சின்ன சமயம் நம்ம இவங்க இருக்காங்களே பிளச்சில ஐயா, அவங்கெல்லாம் தான் வந்து இவர் அழிச்சு வந்திருக்காங்களாம் சுக்கீஷம் ஐயா, அது அந்த 1 வருஷத்துல அது நடுவில் அங்கே வந்திருக்காரு. அப்ப இவங்கெல்லாம் அழிச்சுன்னு வந்திருக்காங்க. சின்னசாமி ஐயாலாம் நிறைய பேர் அழைச்சிட்டு வருவாங்க சாமிஜி கிட்ட, அந்த மாதிரி இவங்க அழிச்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ ரொம்ப வழியில சொல்லிட்டு வந்திருப்பாங்க பொருள் இருக்கு, ஐயாலாம் ரொம்ப படிக்கல 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காங்க அப்படிலாம் சொல்லிட்டு வந்திருக்காங்க பொருள் இருக்கு. ஸோ அவர் வராரு மண்டபத்துக்கு வந்து பார்த்தா அங்கே தியான மண்டபத்தில் 5 கவிதையெல்லாம் இருக்கும் இல்லையா, கர்மயோகத்தை பற்றி உலக சமாதானத்தை பற்றி 5 கவிதை இருக்கு இல்லையா, அந்த 5 கவிதையை படிச்சிருக்காரு. படிச்சிருந்தா அப்போ நான் இருந்தேன் மாடியில், அப்புறம் அப்புறம் இல்லை இல்லை அப்போ நான் இருந்தேன். 5 கவிதையை படித்தவொடனே அவர் கேட்டாரான், என்னங்க ஐயா நீங்கள் வந்து அவர் பாடுற 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்காரு, இந்த மாதிரி அற்புதமான கவிதையெல்லாம் எழுதியிருக்காரு அவர், எப்படி எழுதியிருக்காரு அவரு அப்படின்னா, அவங்க சொன்னாங்களா அதை சாமிஜி கேட்டதா தெரியும் அவர் எப்படி எழுதியிருக்காரு அப்படின்ட்டு. அப்புறம் இவர் மேலே அழைச்சின்னு போயிருக்காங்க, நாங்கள் இல்லை நாங்கள் அங்கே இருந்தேன். மேலே போன உடனே சாமிஜி கிட்ட இந்த குசலம் விசாரிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அதெல்லாம் கேட்டுட்டு, ஐயாவும் வந்து இவர் சுகீஷ்வரம் ஐயாவை பற்றி நீங்கள் நிறைய காரியம் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இவர் கேட்டாராம், ஐயா நான் உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கணும், நீங்க வந்து 3ஆம் கிளாஸ் தான் படிச்சிருக்கான்னு சொல்றீங்க, ஆனா இந்த மாதிரி கவிதைகள் அற்புதமான கவிதைகள் எழுதிருக்கீங்களே அது எப்படி அப்படின்னா, சாமியை சிரிச்சுக்கிட்டே சொன்னாருன்னா அதுக்கு ஒரு கவிதை இருக்கு அப்படின்னா. அவர் அந்த கவிதை சொன்னாரு, வாட்டெழுதும் பழக்கம் உள்ளான் அறிவு நன்றாய், வாட்டெழுதும் பழக்கம் உள்ளான் அறிவு நன்றாய், பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால், பண்பட்டு பற்றற்ற நிலையடைந்தால் நாட்டு மக்கள் தேவை அவன் மனதில் தோன்றும், நாட்டு மக்கள் தேவை அவன் மனதில் தோன்றும், நல்வாழ்வுக்கேற்ற முறையனைத்தும் தோன்றும். அதாவது மக்களுக்கு என்னெல்லாம் தேவையோ அதுவும் தோணிடும், அந்த தேவைக்கு தீர்வு என்ன அதுவும் தோணிடும், நல்வாழ்வுக்கேற்ற முறையனைத்தும் தோன்றும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அதுக்கு சயின்ஸ் என்ன, அதுக்கு பின்னாடி என்ன விஞ்ஞானம் அப்படிங்கிற அடுத்த நாள்ல சொல்றாரு, மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல் மேதினியோர் ஆராயும் முடிவும் தோன்றும். அதாவது இவர் வந்து இந்த லோ ஃப்ரீக்குவென்சில சாமிஜி சொல்லுவாங்க பாருங்க, இந்த டெல்டாலாம் இருந்தாங்கன்னா ஃப்ரீக்குவென்சி 1, 2, 3 இந்த மாதிரி லோ ஃப்ரீக்குவென்சில இருந்தாங்கன்னா
அதுக்கு மேல இருந்த ஃப்ரீக்குவென்சில யார் என்ன யோசிச்சாலும் இவங்களால கிரகிச்சுக்க முடியும். மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல் மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். அமெரிக்கால வந்து ஒரு இக்கானமிஸ்ட் நம்ம பொருளாதாரத்துக்கு எப்படி சரி பண்ணணும்னு யோசிச்சாருன்னா அது சுவாமிஜி கிட்ட வந்துருமா, என்ன வரணும் லோவர் ஃப்ரீக்குவென்சில இருக்கிறதுனால, ஏன்னா பிரபஞ்சத்தோட கனெக்டா இருக்காரு. மேட்டுள நீர் பள்ளம் போய் சேர்தல் போல் மேதினியோர் ஆராய்வும் முடிவும் தோன்றும். இவர் ஆராய்ச்சி பண்ணுங்கிறது இல்ல, அதெல்லாம் வந்துருமா இவர்கிட்ட. ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். இயற்கையில் உள்ள ரகசியங்கள்லாம் எந்தெந்த விஞ்ஞானியோ தத்துவ ஞானியோ யோசிச்சதெல்லாம் இவருக்கு வந்து வந்து எழுத்தா வந்து விழுந்துடும், அந்த கவியா வந்து விழுந்தோம். ஏட்டினிலே கை எண்ணம் அகண்டாகாரம், இயற்கை ரகசியம் மலர்ந்து அந்த ரகசியம் மலர்ந்து எழுத்தாய் மாறும். எப்படி வருதுங்கிறத பத்தி ஒரு கவிதை அப்படியே கை கூப்பிட்டாராம் சுபீஷன். இப்ப தெரியுது உங்களுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு. தமிழ்ல உங்களுக்கு நல்ல ஆர்வம் இருக்க, தமிழ்ல அர்த்தம் நம்மளாம் நம்மளுக்கு ஒரு பெரிய பொக்கிஷம் கிடைச்சது. 1800 கவிதைகள் ஒவ்வொன்றும் இடைநிலையில இருந்து மெர்ஷி எழுதினது. இது வந்து தமிழ் மக்களை தவிர மீதி என்ஜாய் பண்ண முடியாது. அப்ப அதை நம்ம உள்வாங்கிட்டு அப்புறம் நம்மளுக்கு ஒரு டியூட்டி இருக்குன்னு நினைச்சேன். இப்ப நம்ம வந்து தமிழ் தெரியாதவங்களுக்கு வந்து எடுத்துட்டு போகணும், ஏன்னா இது உலக உலக சொத்து. இது ஆனா தமிழ் மக்களுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன, நம்ம மொழியில தமிழ் மொழி கிரேட் நான் சொல்ல, குரு தமிழ்லயே எழுதியிருக்காரு நம்மளுக்கு தெரிஞ்ச மொழியில. அதை நல்லா உள்வாங்கிட்டு இது யாருக்காக, தமிழர்களுக்காக மட்டுமல்ல, இந்தியர்களுக்காக இல்ல, ஹிந்துஸ்காக இல்ல, உலகத்துக்காக, உலக அமைதிக்காக உணர்வோட நம்ம இதை வந்து வாங்கிட்டு எப்படி எல்லாம் முடியுமோ. இன்னும் தமிழங்களை எவ்வளவு கோடி மக்கள் இருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் எடுத்துட்டு போகணும். நம்ம உள் வாங்கிக்கிட்டு நம்மளுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருமா அப்படிங்கறதெல்லாம் இன்னைக்கு இதாச்சு. இப்போ இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் தான் அடுத்த வருஷம் மஸ்கட்டுக்கு வந்திருக்காரு. வந்துட்டு அவர் தப்பா சொல்லிட்டு போன வருஷம் ஞாபகம் வச்சுக்கிட்டு சுகேஷன் கிரேட் அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு திரும்பி கனெக்ஷனே இல்லாத சமயத்திலயும் நான் தப்பா ஒண்ணு சொல்லிட்டுமே இதை லைக் பண்ணணுமே அடுத்த வாட்டி லெக்சர்ல தானா அவங்க சொல்றாருங்க. அப்போ இந்த மாதிரி சுகீஸ்வரம் தான் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணணும், தானா வந்து சொல்லணும்னா சாமிஜியோட எவ்வளவு விஷயங்கள் இருக்கு. இன்னும் நம்மளாம் கூட சாமிஜியை ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டோமா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி. ஏன்னா சாமிஜி ஒரு இடத்துல எழுதுறாங்க என்ன, சித்தர்களின் கால இதை தெரிஞ்சுக்க முடியாது, எப்படி ஆகாயத்துல பிறக்கிறோட காலடி தெரியாதோ அதே மாதிரி மான்களுடைய அறிவு நிலை சாதாரண மக்களுக்கு புரியாது அப்படின்னு ஒரு கவிதையில எழுதியிருக்காங்க. சாமிஜியை பத்தியே நம்ம இன்னும் ஆழமா போக போகதான் அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அதனாலதான் மனவளக்கலை பார்ட் ஒன்லயே ப்ரிஃபஸ்ல எழுதியிருக்காங்க முன்னுரையில, இதை ஒரு தரம் படிச்சா போறாது. எந்த ஃப்ரீக்குவென்சில சாமி எழுதியிருக்காங்களோ அதுக்கு போற மட்டும் அதன் அர்த்தங்கள் இன்னும் புதுசு புதுசா விளங்கிட்டு இருக்கும். அதனால நம்ம எப்ப கிளாஸ் எடுக்கிறதுனாலும் ஒரு தரம் படிச்சுட்டு போனோம்னு வச்சுக்கோங்க, அப்போ ஃப்ரெஷ்ஷா படிக்கணும், திரும்ப புதுசா படிக்கிற மாதிரி. அப்போ இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம போவோம், சமைச்சு கூட இருப்பாங்க. சரியா, இது வந்து அவரோட சரி பத்தே முக்கால் ஆயிடுச்சு. இன்னும் ஒண்ணு மட்டும் சொல்லிட்டு கேள்வி வந்துச்சுக்கலாம். சரி வேண்டாம், நான் இதோட நிறுத்திக்கிறேன். கேள்விகள் இருந்தா இருக்கட்டும், இப்ப அப்புறம் கூட கண்டினியூ பண்ணிக்கலாம். வாழ்க வளமிடுங்க ஐயா. இப்போதைக்கு இது இதை பண்ணா கேள்வி பதில் போன தினம் சில பேர் எல்லாம் பேசணும்னு பார்த்தாங்க. வாழ்க வளமிடுங்க ஐயா. வாழ்க